பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். கிருஷ்ணகிரி தொகுதியில் 1980 அதிமுக சார்பில் கே ஆர் சின்னராசு வெற்றியடைந்தார். 84 அதிமுக சார்பில் மீண்டும் கே ஆர் சின்னராசுவே வெற்றி பெற்றார். 89 திமுக சார்பில் காஞ்சா என்பவர் வெற்றியடைந்தார். 91 அதிமுக சார்பில் கே முனி வெங்கடப்பன் வெற்றி பெற்றார். 96 திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் காஞ்சனா கமலநாதன் வெற்றியடைந்தார். 2001 அதிமுக சார்பில் வி கோவிந்தராஜ் வெற்றி பெற்றார். 2006 திமுக சார்பில் போட்டியிட்ட டி செங்குட்டுவன் வெற்றியடைந்தார். 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே பி முனுசாமி வெற்றி பெற்றார். 2016 திமுக சார்பில் போட்டியிட்ட டி செங்குட்டுவன் வெற்றி பெற்றார். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் தலா 6 வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி இந்த சட்டமன்ற தொகுதியில்தான் 2011 தேர்வு செய்யப்பட்டார். இந்த சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் ஏறத்தாழ சம பலத்துடனேயே காணப்படுகின்றன. கடந்த 30 திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக 2 வென்றது கிடையாது. 2 கட்சிகளுமே மாறி மாறியே இந்த தொகுதியை வென்றிருக்கின்றன. திமுக கிருஷ்ணகிரி தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது அதிமுக வெல்லப் போகிறதா? மக்களின் பதில்கள் இதோ. அண்ணா, 2021 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 5 நடக்க போகுது, யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி வந்தாவே நல்லா இருக்கும் சார். எடப்பாடி எடுத்தா வரணும். திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆளும் கட்சியே வரட்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நல்லா இருக்கும். அன்புமணி சார் மட்டும்தான். எடப்பாடி சார் வந்தா எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் சார். ஒரு புது ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி வந்து டிஎம்கே தான் நல்லா செஞ்சுட்டு போகுது. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே பீப்புள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும் சார். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு வந்தவர், அவருடைய செயல்பாடு நல்லாவே இருந்தது. பார்க்க மாட்டோம், திமுக தான் வரணும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். திமுக தான் ஓட்டு போடுறோம். ஸ்டாலின் அடுத்த முதல்வர். சீமானூர் திமுக வந்தா நல்லா இருக்கும். மோடி வந்தால் நல்லாயிருக்கும். முக ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. மீண்டும் அதிமுக ஆட்சியை தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸ்டாலின் தளபதி தான். நாங்கள் ஸ்டாலின் தான். நம்மளுடைய எடப்பாடி ஆட்சி நல்ல சிறப்பாக இருக்குது. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஜெயிக்கிறார். அவர் வந்தால் நல்லது செய்கிறார். பார், ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சு கிருஷ்ணகிரிக்கு, ஒரு நல்ல விஷயம். அம்மா இருந்த காலத்தில் கூட செய்யலை. அவர் முதலமைச்சராக பதவியேற்றது எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லா சலுகையும் அவர் அறிவிச்சிட்டார் சார். நல்லது, மிக மிக நல்லது செய்கிறது எடப்பாடி கவர்மெண்ட் தான். மீண்டும் வரணும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மக்கள் வந்து 10 அதிமுகவே பார்த்துட்டாங்க. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு நல்ல ஒரு தலைவராக வந்தார். ஒரு சிறப்பான தலைவர், ஒரு நல்ல ஒரு யோசிக்கக்கூடிய தலைவர். ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியிலேருந்து வந்தவர், நல்ல மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இது இருக்குது. நாம் தமிழ் சீமானெலாம் எடுத்திங்கனாக்கா ஃபஸ்ட் அவர் வந்து விவசாயத்தை பேஸ் பண்ணி சொல்கிறார். அவர் செகண்ட் ஒன்று என்னன்னாக்கா சமூக நிதி, தேர்ட் ஒன்று என்னக்கா வளர்ச்சி. எல்லாம் நல்லது பண்ணார், ஒரு விவசாய தொண்டு மாதிரி செஞ்சார். திமுக சில இதெல்லாம் வந்து இப்போ ஒரு எதிர்ப்பு போராட்டங்கள் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒரு இது. அதாவது இது ஒரு அடிமைத்தனமான அரசு தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. அதாவது மோடிக்கு அடிமை சிக்கின மாதிரி ஆகிடுச்சு தமிழ்நாடு. திமுக வந்தால் தான் தமிழக மக்களுடைய தன்னம்பிக்கையே உயரும்.
அதாவது நம்ம அடிமை இல்லை அப்படின்ற ஒரு நிலையே இதுக்கு மேலே தான் வரும். இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம் பண்ணிருக்காங்க. மோடி ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்கிறேன், விலவாசிகளை பார்த்து ஏகப்பட்டதாக இருக்குது. திமுக ஸ்டாலின் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் நல்லா ஆட்சி நல்லா நடக்கும், ஊழல் நடக்காது, மக்களுக்கு சேவல் எல்லாம் இருக்கும். எடப்பாடினால எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் நினைக்கிறார். ரோசம் கெடுதல் செய்யணும்னு நினைக்கல. இன்னைக்கு இருக்கிற மதவாத ஆட்சிக்கு முட்டுப்புள்ளி வைக்கணும்னா திமுக வந்தாதான் முடியும். மதத்தை வந்து அழிச்சிட்டு நல்ல ஒரு ஆட்சி அமைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சார் தமிழ்நாடு. சார் 10 ஆண்டு காலமாக ஏடிஎம்கே ஆட்சி இருக்குது, மக்கள் விரோத ஆட்சி, எடப்பாடியின் கைகூலி, எடப்பாடி என்னென்ன சொல்கிறாரோ அதுக்கு தலையாட்டிட்டு வர்றாரு. அது விவசாய பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர் பிரச்சனையாக இருக்கட்டும், முதியோர் பிரச்சனையாக இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர் உயர்வு, பெட்ரோல் உயர்வு, மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஒன்றும் பெருசாலாம் நடக்கலைங்க. கட்டமைப்புள்ள ஒரு அரசியலமைப்பு வந்தால் மட்டும்தான் நாடு நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே ஆட்சியில் ஒன்றும் செஞ்சதாக தெரில, மக்களுக்கு எந்த நன்மையும் வந்து சேரல. அதனால் இப்போ வந்து அவர் வந்தால் தான் மக்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. திமுகவில் வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ரியல் எஸ்டேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சலுகைங்க. இப்போ இருக்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊழல், ஊழல் அதிகமாக இருக்கிறதுனால ரெட்டைலர் வந்து எல்லாம் கொள்ளடி தான் பார்க்குறாங்க. ஒரு நல்லாட்சி செய்கிறார் தமிழகத்தில், மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. ஏற்கனவே அதிமுக கட்சி நம்மளுக்கு மக்களுக்கு என்ன செய்யலை, இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இந்த வரையும் எதுவும் செஞ்ச மாதிரி யாரும் இல்லை. எளிதில் அடங்கக்கூடிய முதலமைச்சர், பட்டியல் அடங்காத எண்ணற்ற நல்ல திட்டங்கள், அதனால் மீண்டும் அதிமுக ஆட்சி தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. காதன் தமிழின் 2021 தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி தொகுதியில் முழுவதுமாக மக்களிடம் கருத்துக்களை கேட்டுள்ளோம். இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரையில் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த திரு செங்குட்டவன். அவரை எதிர்த்து கடந்த முறை போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் கே பி முனுசாமி. ஸோ இந்த முறை வந்து செங்குட்டவனை விட அதிமுகவுக்கு செல்வாக்கு பெருகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மக்களுடைய கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் அந்த மக்கள் பெரும்பாலும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருப்பதாகவும், எங்களில் ஒருத்தர் முதல்வர், அதே போல் எங்கள் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள ஒருத்தர், அதனால் வந்து அவரே இருக்கட்டும், இயல்பாக ஒரு முதல்வர் இருக்கிறார், அவரே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்குட்டவனுடைய செல்வாக்கு சரியவில்லை, அங்கு திமுகவும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், 10 வருடமாக ஆட்சியில் இல்லைன்னு மக்கள் சிலர் சொல்லியிருக்காங்க. செங்குட்டவன் வெர்சஸ் கே பி முனுசாமின் கடந்த முறை களம் இருந்தது, அதில் செங்குட்டவன் வெற்றி பெற்றார், திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ செங்குட்டவன். இந்த முறை கே பி முனுசாமி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியிருப்பதால் இந்த தொகுதிக்கு வேறொருவர் நிற்கப்பட்டால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர் திமுகவுக்கு ரொம்பவும் நெருக்கமான டஃப் கொடுக்கவே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே கருத்துக்கள் தெரிகிறது. மக்களுடைய கருத்துக்களும் அதுவாகவே இருந்து வருகிறது. முக்கியமான வட மாவட்டங்களில் ஒன்றுதான் கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய செய்தியாளர் மாதேஸ்வரன் அவர்கள் சொல்லக்கூடிய பார்வை அப்படிங்கிறது அதிமுக எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய மூவ்ஸ்லாம் கொஞ்சம் மக்கள் கணிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மேபி இந்த தடவை ஏடிஎம்கே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே பகுதியில் திமுக சார்பில் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏ செங்குட்டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரிதமான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மீண்டும் தனக்கான வாய்ப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதிமுக சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை அங்கே மக்கள் மத்தியில் ரொம்ப வேகமாக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் நமக்கு தகவல் கிடச்சிருக்குது. அதே சமயம் மக்களோட நெருக்கமாக அவர் இருக்கிறாரு. செங்குட்டுவன் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றம் ஒட்டுமொத்த தமிழக அளவில் கிடைக்கணும் அப்படிங்கிறத அந்த வட மாவட்டமான கிருஷ்ணகிரி மக்கள் உணர்ந்திருக்கிறதுனால இந்த முறை திமுக அந்த பகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செங்குட்டுவனே மீண்டும் அங்கே பதில நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் கணிக்கிறேன். மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.